இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் கார்த்திகோடைய பர்சனலான தீபாவளி விஷஸ். தீபாவளி அப்படின்னு சொல்லக்குள்ள ஏன் இன்ஃபேக்ட் ஃபெஸ்டிவல் சீசன் அப்படின்னாலே வந்து நம்ம எல்லாருமே வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான். ஏன்னா வருஷம் ஃபுல்லாக நம்ம வந்து வேலை அப்படின்னு ஓடிட்டே இருக்கிற இது எல்லாத்தையும் கொஞ்சம் ஓரம் தள்ளிட்டு நம்ம வந்து வீர் ஆக்சுவலி கம்மிங் பேக் டு அவர் ஹோம். நம்ம வந்து ஃபேமிலிக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து நம்மளோட டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு டைம் தான் வந்து இது மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாமே. இன்னொரு ஆஸ்பெக்டில் பார்த்தோம் அப்படின்னா இந்த இது மாதிரி ஃபெஸ்டிவலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கோர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேபி வந்து நம்மளை வந்து ஒரு பெட்டர் வேர்ஷன் ஆஃப் அவர் செல்ஸாக மாற்றணும் அப்படின்றதா தான் இருக்க முடியும். இங்கேயும் அதே மாதிரி தான், உங்களுடைய இருள் அகண்டு ஒரு தீப ஒளி வந்து உங்களுடைய வாழ்க்கையில் வரணும் அப்படின்றது தான். ஓகே, டார்க்னஸ் போயிட்டு லைட் வந்து நம்ம லைஃப்குள்ளே வரணும் அப்படின்றது. ஸோ இதை வந்து ஃபினான்சஸ் கூட நான் எப்படி ரிலேட் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னா, நம்மளை நிறைய பேர் வந்து அறியாமையில் இருக்கிறதுனால நம்மளை தினம் தினம் ஆயிரக்கணக்கான ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ் வந்து சுற்றி வளம் வந்துக்கிட்டே இருக்குது. நம்மளுக்கு மீனுக்கு போட்ட தூண்டில் மாதிரி எப்போ மாட்டுவோம் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இட் கேன் பி எ கிரெடிட் கார்டு, இட் கேன் பி கிரிப்டோ கரன்சி, இல்லை வந்து இன்சூரன்ஸுன்ற பேரில் வந்து உங்களுக்கு சேவிங்ஸ் ப்ராடக்ட்டை விற்கிறாங்க. இதில் எது வேணாலும் இருக்கலாம். ஓகேயா, கிரிப்டோ கரன்சி அப்படின்னு சொல்லக்குள்ள சமீப காலங்களில் நம்ம சேனலில் பேசக்கூடிய நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கூட நான் வந்து ரொம்ப கன்சர்வேட்டிவான ஒரு இன்வெஸ்டர், அவங்க வந்து மிட் தேர்ட்டிஸ்லேயோ இல்லை வந்து ஏர்லி ஃபார்ட்டிஸ்லேயோ இருக்கிறாங்க, நான் வந்து கன்சர்வேட்டிவான ஒரு இன்வெஸ்டர்னு சொல்லிக்கிட்டு இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா கடைசியாக அந்த கால் முடிக்கக்குள்ளே நான் வந்து கிரிப்டோ கரன்சிலெல்லாம் கூட நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பயங்கர கான்ட்ரடிக்டரியான ஒரு விஷயம். கன்சர்வேட்டிவான ஆள் எப்படிங்க ஒரு கிரிப்டோ கரன்சியில் போயிட்டு இன்வெஸ்ட் பண்ண முடியும்? பயங்கரமான ஒரு ரிஸ்கியான ஒரு விஷயம் அப்படின்னா கிரிப்டோ கரன்சியை சொல்லலாம். ஏன்னா வந்து ஒரு ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க் கிடையாது, ரொம்ப சேஃப்னு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் விளம்பரம் கொடுக்குற அளவுக்கு அவங்க வந்து பணம் செலவு பண்ணுறாங்கன்னா பார்த்துக்கோங்களேன், இட்ஸ் டெஃபினெட்லி பேக்ட் பை சம்திங். என்ன சம்திங் அப்படின்னா பீப்புளுடைய க்ரீடை அடிப்படையாக வச்சு தான் இது எல்லாமே நடக்குது. ஒரு டேட்டா கணக்குப்படி சமீபத்தில் சோஷியல் சேனல்ஸ்லலாம் ரொம்ப பரவலாக பேசப்பட்ட விஷயம் என்னென்னா, கிரிப்டோ கரன்சி வந்து இந்தியன்ஸ் வந்து 600,000 கோடி ரூபாய் வந்து கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. இது பயங்கரமான ஒரு ரிஸ்கியான ஒரு பெட்டு. என்ன பர்சனலாக கேட்டிங்கன்னா மேபி யூ கேன் ஹாவ் ஒரு சின் மணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பகுதியை வேணால் நீங்கள் வந்து கிரிப்டோவில் போடலாம். திஸ் இஸ் டெஃபினெட்லி நாட் எவ்ரி ஒன்ஸ் கப் ஆஃப் டீ. ஓகேயா, நீங்கள் வந்து கேள்விப்படாத எக்கச்சக்கமான கிரிப்டோ காயின்ஸ் வந்து இன்றைக்கி இருக்குது. நெட்ஃப்ளிக்ஸுடைய ஸ்குவிட் கேம்ஸ் சமீபத்தில் எந்த அளவுக்கு பிரபலமாக வந்து பேசப்பட்டதுன்னு தெரியும். இதை அடிப்படையாக வச்சு கூட ஒரு கிரிப்டோ கரன்சி வந்துச்சு. இது ஒரு குறுகிய காலகட்டத்தில் ஒரு பெரிய இமாலய வளர்ச்சியை வந்து அதோடைய விலை வேல்யூ அதாவது ப்ரைஸ் வந்து ஏறிடுச்சு. அதுக்கப்புறம் குயிக்காக வந்து ஒரு டவுன்ஃபாலும் வந்துருச்சு. இட் எண்டட் அப் லூசிங் 99.9% ஆஃப் த ப்ரைஸ் அப்படின்னா புரிஞ்சுக்கோங்களேன். ஸோ இவ்வளோ பெரிய வாலட்டாலிட்டியை நம்மள யாராலையுமே வந்து சகிச்சிக்க முடியாது, பீஸ்ஃபுல்லாக தூங்கவும் முடியாது. கரெக்டாக, ஃபர்கெட் அபவுட் இன்வெஸ்டிங் ஹியூஜ் அமௌண்ட்ஸ் ஆஃப் மனி. உங்களுக்கு வேணும்னா டாப் ஒரு 2 இல்லை டாப் 3 கிரிப்டோஸை பற்றி நீங்கள் யோசிக்கலாம். அது கூட வந்து சின் மணின்னு ஒரு சின்ன பகுதியை மட்டும் நீங்கள் போட்டுக்கிட்டு அதோடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக நீங்கள் வந்து பண்ணலாம். கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா 2017-18 இந்த காலகட்டத்தில் தான் கிரிப்டோ கரன்சியோடைய லாஸ்ட் வந்து பீக் போச்சு. அதில் மேபி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது. அந்த பீக்லேருந்து இட் ஆக்சுவலி ஃபெல் டவுன் பை 80% வரைக்கும் வந்து மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகி ஆல்மோஸ்ட் இட் டின் ரிகவர் ஃபார் ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ். ஓகே, 2021 தான் திரும்பவும் அந்த பழைய பீக்கே வந்து டச் பண்ணிச்சு மோஸ்ட் ஆஃப் த கிரிப்டோ கரன்சிஸ். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை பற்றி உங்களுக்கு தெரியலை அப்படின்னா ப்ளீஸ் ஸ்டே அவே. இதை விட சேஃபாக ரெகுலேட் செய்யப்பட்ட ப்ராடக்ட்ஸ் நிறையா மார்க்கெட்டில் இருக்குது. அதனால் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து நீங்கள் வந்து ஸ்மார்ட்டாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு ஆஸ்பெக்ட் என்ன நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, பீப்புள் ஆர் வெரி வெரி க்ரீடி. நான் வந்து குறுகிய காலத்தில் நான் பணம் சம்பாரிச்சிடணும், ஒரு பெரிய பணக்காரன் ஆகிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இங்கே தான் வந்து பிரச்சனையே வருது. ஒரு இது வந்து லைஃப் வந்து இட்ஸ் நாட் அ மூவி. கரெக்டாக, அண்ணாமலை படத்தில் வர்ற மாதிரி ஒரே பாட்டில் வந்து நான் வந்து அப்படியே வந்து பணக்காரன் ஆகிடுறதும், சூரிய வம்சம் படத்தில் ஒரு பாட்டில் வந்து அப்படியே ஹீரோ வந்து அப்படியே ஜெயிச்சிடற மாதிரி காமிக்கிற கதைலாம் கிடையாது. இட்ஸ் எக்ஸ்க்ரூஷியேட்டிங்கான ஒரு ப்ராசஸ். ஓகேயா, இது வந்து கடினமான ஒரு ஜேர்னி தான். ஒரு சிலர் பயங்கர எக்ஸ்ட்ரீம்லி லக்கியாக இருப்பாங்க, ஒரு சிலர் வந்து எக்ஸ்ட்ரீம்லி அன்லக்கியாக இருப்பாங்க. பட் வித் சர்டன் செட் ப்ராசஸ் நீங்கள் வந்து இந்த அன்லக்கினஸ் அப்படின்னு இருக்கிறத கூட நீங்கள் வந்து உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்க முடியும். ஓகேயா, மேபி யூ சூஸிங் இண்டெக்ஸ் ஃபண்ட், எனக்கு வந்து டைம் அண்ட் மணி என்னால் செலவு பண்ண முடியாது அப்படின்னா இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் வந்து ஒரு கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். மேபி ஒரு 10 வருஷத்துலேயோ ஒரு 20 வருஷத்துலேயோ உங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய ஒரு லைஃப் சேஞ்சிங்காக வந்து மாறும். அதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. இதை தான் நான் சொன்னேன், உங்களுடைய
ஒரு பக்கம் வந்து அறியாமை இருக்குது, ஒரு பக்கம் வந்து எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்கிற ஒரு மனோபாவமும் இருக்குது. இட் கேன் பி டபுள் எஜ்டு ஸ்வார்ட் மாதிரி தான், தெரியாமல் இருக்கிறதும் தப்பு தான். எனக்கு எல்லாம் தெரியும்னு நினச்சிக்கிட்டு ஆனால் நம்ம வந்து அந்தளவுக்கு எக்யூப்டாக இல்லை அப்படின்றதும் வந்து பெரிய ப்ராப்ளமில் நம்மளை தள்ளி விட்றோம். ஸோ பி வெரி வெரி கேர்ஃபுல். ஏன்னா நீங்கள் ஒரு தப்பு செஞ்சீங்க அப்படின்னா இட் கேன் செட் யூ பேக் பை சோ மெனி இயர்ஸ். கரெக்டாக இப்போ பாருங்களேன், நீங்கள் 100,000 ரூபாய் சம்பளம் வாங்குறீங்க, கோவிடில் வந்து மேபி வந்து ஒரு 50,000 உங்களுக்கு வந்து சேலரி கட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் அந்த 100,000 வாங்குறதுக்கு எத்தனை வருஷம் டைம் எடுத்திருக்கும்? மேபி யூட் ஹவ் கான் பேக் பை 2 or 3 இயர்ஸ். உங்களுக்கு பின்னாடி 3 வருஷம் இழுத்துருக்கும் அது. கரெக்டு தானே? ஸோ அதே மாதிரி தான் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸும், நீங்கள் ஒரு தப்பு செய்யக்குள்ளே இட் கேன் டேக் யூ பேக் பை சோ மெனி இயர்ஸ். ஸோ பி வெரி வெரி கேர்ஃபுல். உங்களுடைய பணத்துக்காக இன்றைக்கி நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து குறி வச்சுக்கிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் எங்கே பணம் போடணும் அப்படின்றது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். பட் உங்களுக்கு தெரியாத ப்ராடக்ட்ஸில் டெஃபினட்டாக வந்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஓகேயா? இதுதான் என்னுடைய பர்சனலான ஒரு அட்வைஸ். ஓகேங்க, உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் ஏதாவது கேள்விகள் இருந்தால் meetkarthik@protonmail.com ஃபோன் நம்பர்ஸோடு சேர்த்து அனுப்புங்க. நான் சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்காக வேறு ஒரு தலைப்போட வேறு ஒரு நாள் உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். ஒன்ஸ் அகேன் வெரி வெரி ஹாப்பி திவாலி 2021. நான் உங்கள் கார்த்திக், இது உங்கள் ஸ்மார்ட் அண்ட் ஃபுல்லிஷ் சேனல். நன்றி, வணக்கம்.